வணக்கம் அண்ட் வெல்கம் டு எஸ்கே சிம்பிள் லெக்சர்ஸ் அண்ட் இன்ஃபோ இன்னைக்கான இன்ஃபர்மேஷன் என்னன்னா ரொம்ப முக்கியமான தகவல் தான் ஓப்பன் புக் எக்ஸாம் யூனிவர்சிட்டி வச்சிருக்காங்கல்ல அதை வந்து வாட்ஸ்அப் டெலிகிராம் குரூப்லாம் எழுதுனா மால்பிளட்டு ஆயிடுமோ அப்படின்னு பல டவுட் வந்துட்டு இருக்கு பசங்களுக்கு ஏன்னா இப்போ அந்த மாதிரி வீடியோஸ்லாம் வந்துட்டு இருக்கு இன்ஃபர்மேஷன் ராங் இன்ஃபர்மேஷன் அதை பற்றி தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அண்ணா யூனிவர்சிட்டி இப்போ வந்து ரீ எக்ஸாம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அதாவது போன செமஸ்டர் நவம்பர் டிசம்பர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி நடந்த எக்ஸாம் ரிசல்ட்ஸில் இருந்த பிரச்சனைனால ரீ எக்ஸாம் அனௌன்ஸ் பண்ணி அதுவும் ஓப்பன் புக் எக்ஸாம் ப்ளஸ் இப்போ இருக்க கரண்ட் செமஸ்டரும் ஓபன் புக் எக்ஸாம் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணி ஷெடியூலெலாம் வந்துடுச்சு நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க டுவெண்ட்டி ஃபர்ஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகும்போது நெக்ஸ்ட் மந்த் டுவெண்ட்டி ஃபோர்த் வரைக்கும் ஜூலை டுவெண்ட்டி ஃபோர்த் வரைக்கும் நடக்க போகுதுங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு கேள்வி வந்து அதாவது டெலிகிராம் குரூப்பு வாட்ஸ்அப் குரூப்லாம் யூஸ் பண்ணா அதை என்ன பிரச்சனை வருமா அது மேல் ப்ராக்டிஸ்ன்னு கணக்கு எடுத்துப்பாங்களா அப்படின்னு ஓப்பன் புக்குன்னு ஆயிடுச்சு ஓகேங்களா ஸோ ஓப்பன் புக்குன்னா நீங்கள் புக்கை தான் யூஸ் பண்ண அவசியம் இல்லை ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் எந்த ப்ளாட்ஃபார்ம்னா நீங்கள் யூஸ் பண்ணலாம் எப்படி வேணால் நீங்கள் எழுதலாம் ஓகேங்களா வேணா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பை கூட வச்சு உக்கார வச்சு எழுதலாம் ஏன்னா இது வந்து ஒரு ஓப்பன் புக் எக்ஸாம் அவ்வளோதான் ஸோ கொஷினை நீங்கள் எப்படி சர்ச் பண்ண போகிறீங்க அதுதான் உங்களோட டேலண்ட் அவ்வளோதான் ஓகேங்களா அதுல போது நீங்க வந்து இப்ப டெல்லி யூனிவர்சிட்டியில வந்து அப்படி பேன் பண்ண சொல்லிட்டாங்க அதனால வந்து பிராக்டிஸ் எடுத்துப்பாங்க அப்படிலாம் கிடையாதுங்க நோவன் கேன் ஃபைண்ட் திஸ் நீங்க வந்து டெலிகிராம் யூஸ் பண்ணீங்கன்னா ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் மூலமா நீங்க ஆன்லைன்ல ப்ராக்டரிங் இருந்தா மட்டும் தான் நீங்க எந்த குரூப் யூஸ் பண்றீங்க எந்த டேப் யூஸ் பண்றீங்கன்னு தெரியும் இது வந்து ஆன்லைன் கிடையாது ஆஃப்லைன் தான் அப்படி இருக்கும்போது எந்தவித ப்ரூஃபும் அவங்க வந்து எடுக்க முடியாது ஓகேங்களா அது ஃபஸ்ட்டு விஷயம் அதனால் நீங்கள் எந்த வித பயமும் படுத்தவில்லை டெல்லி யூனிவர்சிட்டியில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி யாரும் இன்ஃபர்மேஷன் கொடுத்ததுனால தான் அவங்க பண்ணியிருக்காங்க இங்கேயும் இன்ஃபர்மேஷன் கொடுத்தா அவங்க டெலிகிராமுக்கு ஒரு மெசேஜ் மட்டும் தான் இல்லை வாட்ஸ்அப்புக்கு ஒரு மெசேஜ் மட்டும் தான் மெயில் மட்டும் தான் கம்ப்ளைண்டாக கொடுக்க முடியும் அதை கொஞ்சம் அந்த சேனலை வந்து அந்த குரூப்பை வந்து பிளாக் பண்ணோன்னு பட் அதை வந்து டெலிகிராம் பண்ண மாட்டாங்க ஏன்னால் இந்த மாதிரி எவ்வளோ குரூப்ஸ் இருக்குது இந்த மாதிரி பண்ணியிருந்தால் அவங்க எப்படி சர்வே பண்ணுவாங்க ஸோ கண்டிப்பாக இந்த சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் அவங்க வந்து கண்டிப்பாக முடிவெடுக்க மாட்டாங்க டெலிகிராம் கம்பெனி அதே மாதிரி வாட்ஸ்அப்லாம் ஸோ அதான் அதை பற்றி கவலையை விடுங்க நீங்கள் எந்த சோர்ஸை பார்த்து எழுதலாம் இது உங்களோட ஒரு நல்ல வாய்ப்பு பாஸ் பண்ணுறதுக்கு அவ்வளோதான் வேறு எதுவுமே கிடையாது ஓப்பன் புக் சான்ஸை நல்லா யூஸ் பண்ணி எப்படியாவது டிகிரியாக நல்லபடியாக முடிங்க கரண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் அரியர் எல்லாத்தையும் கிளியர் பண்ணுங்கள் ஓகேங்களா இந்த இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் நினைக்கிறேன் நம்ம வீடியோ நம்ம சேனலில் மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ